தமிழ் இனிக்கிற சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க, கொஞ்சமா கமெண்ட்டும் எழுதுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மூக்குத்தி பூன்னு அழைக்கப்படக்கூடிய வெட்டுக்காய பூண்டு பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த செடியினுடைய அற்புதமான பயன்கள் என்ன, இதை வந்து இன்னும் என்னென்ன பெயர்ல நம்ம கூப்பிடுறோம் அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். இந்த செடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா, மூக்குத்தி பூ, காயப்பச்சலை, தலைவெட்டி, கிணற்று பாசான், தாத்தா செடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். தலைவெட்டி அப்படின்னு ஏன் கூப்பிடுறோம் அப்படின்னா, இந்த பூ பாத்தீங்க இல்லையா, இப்போ இந்த பூவை எடுத்துக்கிட்டு குழந்தைங்க விளையாடுவாங்க. என்ன சொல்லி விளையாடுவாங்க அப்படின்னா, பாருங்க இந்த பூவை இப்படி எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கிட்டு தாத்தா தாத்தா எங்க போற அப்படின்னு கேட்பாங்க. உடனே இன்னொரு குழந்தை, நான் கடைக்கு போறேன் அப்படின்னு, கடையில போய் என்ன வாங்குவ அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. உன் தலைய வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தலைய வாங்கி என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, அந்த தலைய அப்படியே வெட்டிடுவாங்க. அதனாலதான் இதுக்கு தலைவெட்டி பூ அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இது மிகவும் அற்புதமான ஆற்றல் கொண்டது, பல வகையான நோய்களுக்கு மிக சிறந்த மருந்தா பயன்படுது. குறிப்பா காயங்களை ஆற்றுறதுல இதனுடைய சக்தி மிக அபாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எப்படிப்பட்ட காயங்களை ஆற்றும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும், பல்வழிய தீக்கும், சொத்தப்பல்ல சரி செய்யும், ஆறாத சர்க்கரையினால ஏற்படக்கூடிய புண்கள், அதாவது ரணப்புண் அப்படிம்பாங்க, அந்த ரணப்புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதனுடைய இலை சாருக்கு இருக்கு. அடிபட்ட காயம், வெட்டுப்பட்ட காயம், கொப்பளங்கள், தீ காயங்கள், இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய மிகச்சிறந்த மூலிகை தான் இந்த வெட்டுக்காய பூண்டு அப்படிங்கிறோம். அறிவால் மனைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதனுடைய இலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, அந்த இலையில் இருக்கக்கூடிய பற்கள் எல்லாமே அருவாள போல கூர்மையா இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதனாலதான் இதை வந்து அருவாள் மனை பூண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இது எப்படி சொத்தப்பல்லையும் சொத்தப்பல் வலியையும் நீக்குதுன்னு யோசிக்கிறீங்க. இந்த பூ தான் ஐந்தாறு பூக்கள் எடுத்து நல்லா வாயில போட்டு மென்னு சாப்பிடுங்க. அப்படி மென்னு சாப்பிடும் போது உங்களுக்கு சொத்தப்பல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியில வந்துடும், இல்லைன்னா அப்படியே செத்து போயிடும். அதோட உங்க பல்வலிக்கு நிவாரணம் கிடைச்சிரும். பார்க்கும் போதே உங்களுக்கு இந்த பூவை சாப்பிடணும் தோணும். நிச்சயமா பறிச்சு சாப்பிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கி விட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பக்கத்திலேயே சின்ன சின்ன செடிகள் தான், எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கிற பக்கம் வரப்போறோம், வாய்க்கால் ஓரம், வீட்டுக்கு பக்கத்துல கூடி முளைச்சிருக்கக்கூடியதுதான் இந்த மூலிகை அரிவாள் மனை பூண்டு. காயங்களை ஆத்துறதுல வந்து மிகச்சிறந்த வலிமை பெற்றது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த இலைகளை வந்து நீங்க அப்படியே எடுத்து கசக்கி அதனுடைய சாரை வந்து நாள்பட்ட ரணப்புண் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும், ஏற்பட்டுனா புண்ணு சீக்கிரமே ஆறவே செய்யாது. அந்த புண்ணுல வந்து சாரை விட்டுட்டு அதனுடைய இலைய அப்படி மேல வச்சு ஒரு கட்டு கட்டிட்டீங்கனாலே போதும். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பத்து நாள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த புண் வந்து மிக சீக்கிரத்துல ஆறிவிடும். மேலும் தீப்பட்ட புண், இதுக்கெல்லாமே இதனுடைய இலை சார பயன்படுத்தினாலே போதும். அடிபட்ட புண், வெட்டுப்பட்ட புண், நல்ல ஒரு கட்டியில வேகமா அறுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய காயம் ஆழமா போயிருக்கு அப்படிம்பாங்க, அவ்வளவு பெரிய ஆழத்துல இருந்தாலும் மிக சீக்கிரத்திலேயே தசைகளை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி இந்த வெட்டுக்காய பூண்டுக்கு இருக்கு. பொதுவா கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா, யாருமே மருத்துவமனை நோக்கி போக மாட்டாங்க, உடனே இந்த இலை சாறை எடுத்துதான் எப்பேற்பட்ட வெட்டுக்காயத்துக்கும் போட்டு சீக்கிரமே குணமாயிருவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆன்டி வைரல் எஃபெக்ட் உடையது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பக்கம் நீங்க போகும்போது அடிபட்டு ரத்தம் அபரிமிதமா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த இலை சாறை விட்டாலே சீக்கிரம் உங்களுக்கு ரத்தம் உறைஞ்சு அந்த புண்ணும் சீக்கிரம் ஆறிடும். இப்ப நீங்க பாக்குறது அந்த இலையை எடுத்து நம்ம கசக்கிறது தான். அப்படி கசக்கும் போது
அதுல இருந்து சாறு வந்து தண்ணி மாதிரி வரும், இளம் பச்சை நிறத்துல தெரியுது பாத்தீங்களா, லேஸ் பச்சையா இருக்கு. இதனால இதுக்கு வந்து தண்ணீர் பூண்டு அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த சாரத்தான் நீங்க வந்து அப்படியே எங்க காயம் இருக்கோ அந்த பகுதியில நீங்க விட்டு மேல வந்து அந்த இலைய வச்சு அப்படியே கட்டிக்கிட்டா போதும், உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும், காயம் சீக்கிரம் குணமாயிரும். மிக்க நன்றி, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு கூறுங்க. நன்றி, வணக்கம்.